இந்த சைலண்ட் நைட் ப்ரோக்ராம் ஆரம்பமாகின்றது. ஆகவே தயவுசெய்து அங்காக இருக்கின்றவர்கள் விரைந்து பேராலய வளாகத்துக்குள் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதனால் இந்த சிறப்பு இன்னிசை நிகழ்வை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜபம் செய்வோம். அன்புநிறை இந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மர்காசி இசைக்குழுவின் மூலமாக இன்று நடைபெறக்கூடியதான இந்த சிறப்பான சைலண்ட் நைட் ப்ரோக்ராமை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பழையகோட்டில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர்தாம் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தைகள் பாலகருடைய வாயினாலே துதி உண்டு பண்ணச் செய்த ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் இன்னிசை நிகழ்ச்சியிலையும் தர்மு குழந்தைகள் மூலமாக நாங்கள் கேட்க இருக்கிறதான இந்த பாடல்கள் உபநாமத்தை மகிமைப்படுத்துவதாக. இந்த இசை நிகழ்ச்சி முழுவதுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை பல்வேறு விதங்களிலே கூறி அறிவிக்கின்ற பாடல்களாக அமைய ஆண்டவர் கிருபை செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர்தான் எடுத்து வல்லமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இசைக்குழுவினர் கொடுத்திருக்கிறதான் நல்ல தாளந்துகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தினோம் கர்த்தாவே. இது இசைமலைகளை நாங்கள் நினைந்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்தார்கள் தாரும். இன்னிசை நிகழ்வின் ஆரம்பம் முதல் நிறைவரைக்கும் தேவரி பிரசன்னமாக இருந்து இந்த நிகழ்வை ஆசீர்வாதமாக்கி தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். ஹியர் அ பஞ்ச் ஆஃப் சில்ட்ரன் பார்ட் ஆஃப் த மைனர் கீஸ் பாக்கெட். த ஸ்மாலஸ்ட் சைல்ட் இஸ் 4 இயர்ஸ் அண்ட் வி ஹவ் 90 சில்ட்ரன் அப் டு 17 இயர்ஸ். லெட் யுவர் சில்ட்ரன் கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் பிரேசிங் டீம். காட் பி க்ளோரிஃபைட், ஹிஸ் நேம் பி மேக்னிஃபைட். Koliada. Koliada is the name of cycle of winter rituals streaming from the ancient calendar. This is an old Russian folk carol which is sung for the welcoming of the Christmas season. This song will be accompanied by one of the small kids, Jebisha Grace. Praise him with the sounding of the trumpet, praise him with the harp and tire, praise him with the clash of cymbals, praise him with the resounding cymbals. Let everything that has breath praise the Lord, praise the Lord. Mm-hmm.
upon my hands. Here am I, all of me, take my life, it's all for thee. Solos by Steve Alvis and Jebin. Impossible.
angels we have heard. Come all of you who are seated here. Come with us as we go to Bethlehem. Come and see the one whose birthday the angels sang. Come adore on bended knees. Is he your savior, a newborn king, to reign and rule your heart today? This will be sung in pentatonic arrangement. Wonderful God, who is always victorious, always watching over us. The things that are concerning us will ever change, will ever change. Thank you.
2000 years ago in the manger where Jesus was born, would you have sung him a song? Would you have told him a story? What would have minor keys done if they were in Bethlehem town? கொண்டு பாதகருக்கு உயிர் தந்தார், பரன் எங்கள் மேல் தயை வைத்தார். கர்நாடக இசையில் இதோ எங்கள் ஆணியின் குரலை கேளுங்கள். Thank you.
சரி சனிபமகரி சனிபமகா நிசகரி சனிபம சனிபனி சனி சனிபமப்பனி தேவனுக்காய் பிடிக்கட்டே. இதோ நெல்லே நோயல் என் குரல். அபிஷேகத்தோட அதிகாரத்தோட ஒரு தலைமுறையில் நிற்கட்டே. அபிஷேகத்தோட அதிகாரத்தோட ஒரு தலைமுறையில் நிற்கட்டே. ராஜங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிடிச்செடுக்கும். ராஜங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிடிச்செடுக்கும். அபிஷேகத்தோட அதிகாரம்
Christ be born in your heart and may it be Christmas every day. பிறந்தார் பூவினை மீட்க பூலோக பூமான் பூலோகத்தில் பிறந்த நாமும் சோஸ்தரித்து ஆர்ப்பரிப்போம். இது ஒரு பிரதர் சிஸ்டர் ஸ்பெஷல். நமது கர்த்தராகிய ஆண்டவர் நாம் கழுதையாகவோ ஆடாகவோ மாடாகவோ ஒட்டகமாகவோ நம்மை மாற சொல்லவில்லை. நாம் நாமாகவே வந்தாலே ஏற்றுக்கொள்வார்.
சேர்ந்துக்கிட்டு ஆண்டவரை பார்த்து வர Gliding in a one-horse sleigh. This song is sung by Ronia, Bensha, Rishin and Bendrews. Dancing and prancing in Jingle Bell Square, in the frosty air. What
a bright time, it's the right time to rock the night away. Jingle bell time, it's the special time to go riding in a one-horse sleigh. Giddy up, jingle hops, pick up your feet, jingle around the clock. Mix and mingle in the jingling feet, that's the jingle bell rock. Did Mary know that she kissed the Father of God? The song is sung as a duet by Ronia and Benicia. Lord of all creation,
Mary, did you know that your baby boy would one day rule the nations? Did you know that your baby boy is heaven's perfect lamb? The sleeping child you're holding is the great. மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவின் சார்பாக சைலண்ட் நைட் என்கிற ப்ரோக்ராமை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இதற்காக ஒத்துழைத்து பல விதங்களிலே உதவி செய்து வருகிற அன்பு சகோதரர்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த தருணத்தில் விசேஷமாக இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு ஒருவேளை கிறிஸ்மஸ் இந்த மாதத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பினோம். இதற்காக நாங்கள் எங்களுடைய மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவின் குயர் மாஸ்டராக இருக்கக்கூடிய சகோதரன் எவன் அவர்களை நாங்கள் அணுகின பொழுது அவர்கள் நம்மளது அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்கட்டையில் இருக்கக்கூடிய இந்த மைனர் கீஸ் என்கிற அருமையான பாடல் குழுவினரை நம்முடைய மத்தியிலே அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். இதனாலில் நம்முடைய மத்தியில் வந்து சிறப்பாக பாடலை பாடி நம்மை மகிழ்வித்தார்கள். இந்த அருமையான குழுவிற்கு சகோதரி ஏஞ்சலா ஜெஃபர்சன் அவர்கள் இதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மிகவும் சிறப்பாக சிறு பிள்ளைகளை அவர்கள் தங்களுக்கு கொடுத்த தாளந்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சிறந்த ஆசிரியையாக திகழ்ந்து வருகிறார்கள். ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் அந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து மாணவர்களுக்கு ஒருவேளை வோக்கல் ட்ரைனிங் ப்ளஸ் வயலின் பியானோ இன்னும் இதர மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சிறந்த இசை வல்லுநர்களாக மாற்றுகிறார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது தம்புரோடும் நடனத்தோடும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தரை துதிப்பதற்காக இளைய தலைமுறைகளை ஒருவேளை அவர்கள் சரியான பாதையிலே நடத்தி வருகிறார்கள். அந்த அருமையான சகோதரிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்திருந்து இந்த அருமையான சிறு பிள்ளைகள் மற்றும் இசைக்கருவிகளை மீட்டுகிற சகோதர சகோதரர்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருப்பதை குறித்து நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் யாவரையும் நாங்கள் கரம் தட்டி அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இசைசமா மர்காசிஸ் இசைக்கின் குழுவின் சார்பாக அவர்களை வரவேற்கிறோம். இந்த இப்படிப்பட்ட சிறந்த குயரை ஒருவேளை அமைப்பதற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து வருகின்ற இந்த அருமையான சிறு பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ்க்காக நான் ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். அவர்களையும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மர்காசிஸ் இசைக்கிய குழுவின் சார்பாகவும் அவர்களை நான் வரவேற்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு கதாநாயகர்களாக இருந்து சிறந்து விளங்குகின்ற சிறு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல வந்து அவர்கள் பாடுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்தில் எங்கள் மத்தியிலே சிறப்பு விருந்தினராக வந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி தருவதற்காக மிகுந்த ஆவுதலோடு எங்களுடைய மண்ணின் மைந்தர் டாக்டர் ஏடிகே ஜெயசிலன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருச்செந்தூர் கான்ஸ்டியூஷன்சி மற்றும் எங்களுடைய நாசரேத் மர்காசியஸ் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜிலே அவர்கள் கல்லூரி முதல்வராக பணியாற்றினார்கள். இப்படி பல பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு நாசரேத்தில் எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களுடைய இயல்பு. அது மாத்திரமல்ல, இந்த நாசரேத் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள்
கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அவர்கள் இந்த கல்லூரி இந்த பள்ளி தொடங்குவதற்காக அவர்கள் ஒருவேளை தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மனம் உவந்து முதலாவதாக 50 லட்சத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடைவள்ளல் இந்த நாமத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவின் சார்பாகவும் நாங்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது எங்களுடைய மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவினுடைய தலைவர் எங்கள் கொயர் மாஸ்டர் மிஸ்டர் எபன் வின்சென்ட் அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சால்வை அணிந்து கௌரவப்படுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களை ஜெபத்திலே தாங்கிய ரெவரன் டாக்டர் எட்வின் ஜெபராஜ் ஐயா அவர்களை எங்களுடைய கொயர் மாஸ்டர் எபன் வின்சென்ட் அவர்கள் இப்பொழுது சால்வை அணித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஏடிகே ஜெயசீலன் சார் எக்ஸ் எம்பி அவர்களை சகோதரர் தினகரன் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிந்து கௌரவப்படுத்துவார்கள். அவர்கள் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து அவர்கள் திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, அருமையான ஐயா டாக்டர் ஏடிக்கு ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவின் நண்பர்கள் உறுப்பினர்கள் யாவரும் இணைந்து அருமையான ஒரு நினைவு பரிசனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு டாக்டர் எட்வின் ஜெபராஜ் ஐயா அவர்கள் அந்த பரிசினை வழங்கி அவர்களை கௌரவிக்கிறார்கள். இந்த அருமையான குயரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரி ஏஞ்சலா ஜெஃபர்சன் அவர்களுக்கு அருமையான சகோதரி கீதா எவன் அவர்கள் சால்வை அணித்து அவர்களை கௌரவிக்க இருக்கிறார்கள். ஆகையாலே அருமையான அக்கா வந்து எங்களுடைய அது மாத்திரமல்ல இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எல்லா விதத்திலும் காரணமாக இருந்த எங்களுடைய கொயர் மாஸ்டர் எபன் வின்சென்ட் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் கௌரவிக்க நிச்சயிக்கிறோம் விரும்புகிறோம். எங்களுடைய மர்காசி இசை ஐக்கிய குழுவின் செயலாளர் எல் டேவின் சாலமோன் அவர்கள் எபன் வின்சென்ட் அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை மலை குறுக்கிட்ட பொழுது அநேக பேர் ஒருவேளை வர முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை காண முடியவில்லை என்று சொல்லி அநேகர் நினைத்ததுண்டு. நீங்களும் கூட ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஐயோ இந்த நிகழ்ச்சி சரிவர பார்க்கிறதுக்கு ஆட்கள் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த சேனலை லைவாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை ஆண்டவர் நடத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக மறுபடியுமாக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவினரை இந்த ஐக்கிய குழுவை
எம்டி தாமஸ் ஐயா அவர்கள் இந்த அருமையான இசை ஐக்கிய குழுவை அவர்கள் உருவாக்கினார்கள். அவருடைய மிகப்பெரிய தாகம் என்னவென்று சொன்னால், இந்த நேசரத்திலே எப்படியாவது ஃபோர் பார்ட் சிங்கிங் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்அகாம்பனிடு, அதாவது எந்த விதமான இசைக்கருவிகளும் இல்லாமல் ஒருவேளை பாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த அருமையான இசை ஐக்கிய குழுவை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இது பல வருடங்களாக இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பல செக்ரட்டரி, பல தலைவர்கள், பொருளாளர்கள் இருந்து இந்த அருமையான காரியத்தை திறம்பட செய்து வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த அருமையான இசை ஐக்கிய குழுவை சகோதரர் டேவின் சாலமோன் செயலாளராக இருந்து ஒருவேளை நடத்தி கொண்டு என்ன செய்கிறார் இருக்கிறார். இதனுடைய தலைவராக சகோதரர் சி செல்வின் துரை அவர்கள் தலைவராக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். பொருளாளராக பௌலி ஜே ஜசுதாஸ் இந்த பொறுப்பை நிர்வகித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சகோதரர் கிங்ஸ்லி கிங் என்று சொல்லி நாங்கள் அழைப்பதுண்டு, அவர்களை இந்த நிகழ்ச்சி சிறப்பான அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இசை ஐக்கிய குழுவின் மூலமாக அநேக பாடகர்களை உருவாக்க வேண்டும் என்பது அந்த நாளிலே அந்த எம்டி தாமஸ் ஐயா அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனுடைய நிகழ்ச்சியாக இன்றைக்கு நேசரத்திலே பல சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், ஃபோர் பார்ட் சிங்கிங்களை தங்களுடைய அறிவுகளை அவர்கள் திறம்பட வளர்த்து கொள்வதற்கு அநேக குயர் மாஸ்டர்ஸ் இங்கே என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் நன்றி கூற நாங்கள் என்ன செய்கிறோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மர்காசி இசை ஐக்கிய குழுவின் மூலமாக சமூக சேவைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒருவேளை பக்கத்தில் பேய்க்குளத்தில் இருக்கக்கூடிய குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் சென்று அவர்களை கௌரவப்படுத்துவது, அவர்களுக்காக உணவு வழங்குவது, மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மென்டல் ரிட்டார்டட் ஹோம் மற்றும் டெஃபண்டம் ஸ்கூல் மாணவர்களுக்கு வருட வருடம் நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு சிறப்பு உதவிகளை நாங்கள் என்ன செய்து வருகிறோம். தொடர்ந்து இந்த மர்காசியஸ் இசை ஐக்கிய குழுவிற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதே தருணத்தில் இந்த கூட்டத்தை ஜபத்தின் மூலமாக நடத்தி தந்த அருமையான சபையின் மூத்த போதகர் ரெவரன் டாக்டர் எட்வின் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கும், அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய ஐயா இஸ்ரவேல் ஞான்ராஜ் அவர்களுக்கும், அது மாத்திரமல்ல சபையின் ஊழியராக இருந்து பணியாற்றி வருகின்ற ரொனால்ட் பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் ஜெபஸ்டின் உதவி ஒருவேளை பேராலய சபை ஊழியராக இருக்கிற அருமையான ஜெபஸ்டின் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகின்ற ஒருவேளை நடத்தி கொண்டு வருவதற்கு உதவி செய்து வருகின்ற அருமையான சவுண்ட் சர்வீஸ் செல்வன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை ஒருவேளை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற கிரீன் ஸ்டுடியோ நேசரத் அவர்களையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி கூறுகிறோம். விசேஷமாக இந்த அருமையான மைனர் கீஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருந்த இந்த அருமையான சிறு பிள்ளைகள் இசைக்கருவி மீட்டவர்கள், இதனுடைய பொறுப்பாளர்கள், இதனுடைய இந்த பிள்ளைகளுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியிலே ஒருவேளை மழை பெய்கிறது என்று சொல்லி இடையிலே கடந்து சென்று விடாதபடிக்கு கடைசி வரைக்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏடிகே ஜெயசிலன் ஐயா அவர்கள் மற்றும் டாக்டர் கமலி ஜெயசிலன் ஐயா அம்மா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நோட்டீஸ் ஸ்பான்சர் செய்த அன்பு ரெடிமேட் அவர்களுக்கும் சென்னை ஹாட் பப்ஸுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வால் போஸ்ட் ஒட்டுவதற்கு அதனுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்ட கே எஸ் பாலைய நாடாரன் சென்ஸ் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் எங்களுடைய மர்காசி இசைக்கிய குழுவின் குடும்ப உறுப்பினராக இருக்கிற சகோதரி டாக்டர் கமலி ஜெயசிலன் அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்து அவர்களை கௌரவிப்பார்கள்.
சகோதரி ஜெரின் அவர்கள், அம்மா டாக்டர் கமலி ஜெயசிலன் அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். கண்டுகொளித்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மர்காசிஸ் இசை ஐக்கிய குழுவின் பேட்டனாக டாக்டர் ஏடிகே ஜெயசிலன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சகோதரர் ஏடிகே சார்லஸ் அவர்கள் இருக்கிறவர்கள் மறைந்து விட்டார்கள். இருக்கின்ற பொழுது எங்களுடைய மர்காசிஸ் இசை ஐக்கிய குழுவிற்கு அநேக உதவிகளை, பண உதவிகளை செய்து அதை திறம்பட செய்து கீழ்த்தளம் அவர்கள் கட்டி கொடுத்து அது அதில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மேல்மாடி கட்டடம் கட்டுவதற்கான பணிகள் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் காங்கிரீட் போடுவதற்கான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய சகோதரர்கள் மூலமாக மர்காசிஸ் இசைக்கு குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடைவள்ளல் டாக்டர் எழுடிகே ஜெயசிலன் ஐயா அவர்கள், முன்னாள் எம்பி அவர்கள் இந்த காரியத்தை எங்களுக்கு தொடர்ந்து செய்து தருவார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் இதற்காக எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த அருமையான பேட்டன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி, மறுபடியுமாக நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி செலுத்துங்கள். இன்னும் ஒரு சில பாடல்கள் உண்டு, கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நமது திருச்சபையினுடைய கத்தீட்ரல் திருச்சபையினுடைய தலைமை போதர் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன், போற்றுகின்றேன். இங்கே மழை பெய்தாலும் கூட இங்கே இருக்கிற மக்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். எம்சியு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமைப்பாகும். நமது ஊர் நாசரேத் என்றாலே இட் இஸ் நோன் ஃபார் எஜுகேஷன், ஃபுட்பால் அண்ட் மியூசிக். மியூசிக் என்பதை உருவாக்குனது யாருன்னா, பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து இந்த எம்சியூ தான், மிஸ்டர் எம்டி தாமஸ் அவர்கள். நம்ம அவர்களை மறக்க முடியாது. நீங்கள் வந்து பாமாலையில் பார்த்தீங்கன்னா எம்டி தாமஸ் எம்டி தாமஸ்ன்னு போட்டிருக்கோம். சாதாரண ஆள் இல்லை, அந்த காலத்தில் ஹெட்மாஸ்டராக இருந்தவர். அதற்கு அவருடைய ஞாபகார்த்தமாக நடத்துகின்ற நமது மக்கள் அவர்களை நான் மிக பாராட்டுகின்றேன். ஒவ்வொருவராக நான் பாராட்டுகின்றேன். அவர்கள் என்ன பாராட்ட வேண்டும் என்றால், நாசிரியத்தினுடைய வளர்ச்சியில் மிகவும் அக்கறை உண்டு அவர்களுக்கு. நாசிரியத்தில் எல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்கிற அக்கறை உண்டு, அதை நான் பாராட்டுகின்றேன். நாசிரியத்தில் படிப்பு நன்றாக இருக்க வேண்டும், ஃபுட்பால் நன்றாக இருக்க வேண்டும், மியூசிக் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். என்னையே ஊக்கப்படுத்துவார்கள், சார் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஊக்கப்படுத்துவார்கள். நானும் முடிந்ததை செய்வேன். இந்த நம்ம இந்த இதை ரொம்ப பாராட்டுறேன். இந்த மைனர் கீஸ் வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஒரு ஒரு விஷயம் அப்படின்னாக்கி, சின்ன பிள்ளைகளே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே அவங்களுக்கு மியூசிக்கு, சில பிள்ளைகள் ஃபுட்பால் ஆடப்போகும், சில பிள்ளைகள் வந்து பேஸ்கெட் பால் ஆடப்போகும், சில பிள்ளைகள் ஜூடோ இது பண்ண போவாங்க. சின்ன வயசில் நிறைய பேர் மியூசிக் போவாங்க. எனக்கூடிய பேர பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா போய் மியூசிக் போடுவாங்க, பியானோலாம் டங் டங் டங்னு சொல்லி. இவ்வளோ சின்ன வயசில் இப்போ பார்த்தா பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்க. அது பெரிய கிஃப்ட், ஆசீர்வாதம். அதனால் இந்த மியூசிக் வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வாழ்க்கையிலேயே ஒன்று செய்யாத தவறுது என்னன்னாக்கி, நான் மியூசிக் ஒழுங்காக பழகலை. நாங்கள் ஃபுட்பால் ஃபுட்பால்னு சொல்லி ஃபுட்பாலில் பழகினது நல்லதுதான், வி ஆர் ஹெல்த்தியாக இருக்கிறோம் அந்த வயசில். ஆனால் மியூசிக் பழகிருந்தனாக்கி சாகு வரைக்கும் அந்த மியூசிக்கை போட்டு நம்ம ரசிச்சுருந்துருக்கலாம். அதனால் நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன் என்னன்னாக்கி, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் மியூசிக்கில் நீங்கள் வந்து பழகி அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று போய் கூறிக்கொள்கின்றேன். டெய்லி நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இங்கே இருக்கிற இந்த சின்ன சிறாக்கள், சின்ன பிள்ளைகள்லாம் யங்ஸ்டர்ஸை ரொம்ப பாராட்டுறேன். அவங்களுக்காக உழைக்கிற என்னுடைய இணைய நண்பர் டாக்டர் சுந்தர் சிங் அவர்கள் ஃபேமிலி, பழையங்கோட்டையில் அவங்களாம் பெரிய வரலாறு சிறப்பு மிக்கிறவர்கள். அவருடைய அப்பா வந்து பிரின்ஸிபலாக இருந்தவங்க. அவங்க குடும்பத்தினர் நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அவர்களாம் அவர் அர்ப்பணித்து இவ்வளவு சிறப்பாக செய்கிறவென்றால் அமெரிக்காவும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு அவர்கள் சாதனை படைப்பார் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். எல்லா வகையிலும் உங்களை பாராட்டுகிறோமா, பாராட்டுகிறோம். ஆகையால் இன்று ஒரு சிறப்பான நாளாக நான் கருதுகின்றேன். நாசிரியத்தில் சிபிஎஸ்இ ஸ்கூல் வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்களும் லே செக்ரட்டரி அவர்களும் மதிப்புக்குரிய ஜெபா அவர்களெலாம் கேட்கும் பொழுது
அவங்களே ஆசைப்பட்டு கேட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஊருக்கு நேசரத்து கண்டிப்பாக வர வேண்டும். தூத்துக்குடியில் நாங்கள் அமைத்து விட்டோம். நேசரத் என்ன குறைந்த ஊராக எஜுகேஷன் சென்டர் என்ன நேசரத் என்ன என்று கூறும்பொழுது நான் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. தனக்கு கடவுளுடைய சித்தத்தின் மேல் ரொம்ப நம்பிக்கை உண்டு. நான் 1999 ஒரு 11 மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா பிஷப் எஸ்ரா சர்க்குனம், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிஷப்ஸ், அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்களை எம்பியாக நிற்க சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய சித்தம் என்று நான் முடிவு பண்ணினேன், சரி என்று கூறினேன். இப்பொழுது நாசிரியத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல் அமைக்க வேண்டும், நீங்கள் அதுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என் மனதில் அது பட்டது கடவுளுடைய சித்தம். கடவுளுடைய சித்தத்துக்காக நான் என்ன கஷ்டமும் படலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆகையால் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது எனக்கு மட்டுமல்ல, இந்த ஊரில் உள்ளவர்கள், இந்த சபையில் உள்ளவர்கள், இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் அது கடமையாக நான் கருதுகின்றேன். கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். நாசிரியத்தை ஒரு தலைசிறந்த ஒரு எஜுகேஷன் சென்டராக ஆக்க வேண்டும், ஒரு ஃபுட்பால் சென்டராக ஆக்க வேண்டும், ஒரு மியூசிக் சென்டராக ஆக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். வருகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி, விஷ் யூ ஆல் வெரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தாமாய் மகவாய் பாவிகளுக்காய் தாவீதரசனின் ஊர் வந்தார். வாக்கின்படியே மண்ணில் நமக்காய் பிறந்து, நமக்காய் பாடுபட்டு, நமக்காய் மரித்து, நமக்காய் உயிர்த்து, பிதாவினிடத்தில் பறித்து பேசி கொண்டிருக்கிறார். இதோடு கிறிஸ்துவின் பிறப்பு முடியவில்லை. ஆரவார துணியுடனே நமது தேவன் வானதூத சேனையுடன் நம்மை அழைக்க மீண்டும் வருவார். அதை எதிர்கொள்ள நாம் தயாரா?
Feliz Navidad.